உலக மகா நடிப்புப்பா, முடியலையா சாமி? சகோதரர்களே, நம்முடைய பாலப்பருவம், அதாவது பால பாடம் அரசியலை படிச்சுட்டு இருக்கிறாரு உதயநிதி. பால பாடம் படித்ததுமே ஹெட்மாஸ்டர் ஆகிட்டாரு. ஏன்னா டக்குனு அவர் என்ன கட்சி, இது சிரிப்பாக இருக்குது, இன்னும் தமிழ்நாடா இல்லை காமெடி நாடான்னு. ஏன்னா அப்படி தான் இருக்குது அரசியல் நிகழ்வுலாம் பார்த்தா. 100 வருஷம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தார், லாலா கட சாந்தி அப்படின்லாம் பாடி ஆடிட்டு இருந்தார். அவரை பிடிச்சி கொண்டு சும்மா இருந்தவர் வந்து நீதாவே அடுத்து முதல் விஷயங்களை ஏற்றி விட்டு, பாபா அவருக்கு விஷயம் தெரியுமா என்னங்கிறது தெரியல, எதுவும் தெரியல அதான் உண்மை. அவரை கொண்டாந்து ஏற்றி விட்டு நீ தான் போய் முன்னாள் நில்லுனதுமே தலைகால் புரியாமல் வந்து ஆடிட்டு இருந்தார். இந்த எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதை இல்லாமல், ஏன்னா தெரியல ஒரு குருவிதழில் தூக்கி பணங்காய வச்சா எப்படி இருங்க, வெயிட் தாங்கணும்ல, வெயிட் தாங்க முடியல. அது என்ன பண்ணுற ஏது பண்ணுறோம் தெரியாமல் இந்த கூத்தாடுறது ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து கூத்தாடிட்டு இருந்தார் போன எலெக்ஷனுக்கு முன்னாலேலாம். இப்போ அதே தான் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏ ஆகிட்டார், நீ அடுத்து வந்து துணை முதலமைச்சராமா நினைச்சாலே கண்டாவியாக இருக்கு. சரி இருக்கட்டேன், அவர் வந்து இருக்கட்டேன். இதில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து நிறையா வந்து அவருடைய இதெல்லாம் கருத்துக்கெல்லாம் நிறையா சொல்லிட்டு இருப்பார், நிறைய பார்க்கலாம். எடப்பாடினா அப்படி இப்படின்னா நிறைய சொன்னார். இப்போ வந்து நேற்று இந்த இளையராஜாவை பற்றி எல்லாம் எல்லா பக்கமும் வந்து பேசுகிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பத்திரிக்கை வந்து கேட்குறாங்க இளையராஜாவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கருத்து கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, அதை பற்றி அவங்க அப்பா வந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். யார், அந்த தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை நடக்கக்கூடிய அந்த தனையன் உதயநிதி அவர் வந்து அதை அப்படியே வழிமொழிச்சிருக்காரு. அப்பா சொல்லிட்டாரு இனி அந்த கோட்டை அந்த பக்கம் தாண்டிடக்கூடாது அப்படிங்கிறக்கா அவர் தாண்டலை. அதை சொல்லிட்டார், நான் தாண்ட மாட்டேன், அப்பா சொல்லியாச்சு, அவர் சொல்லியாச்சுன்னா கோட்டை தாண்ட மாட்டேன், எதையும் தாண்ட மாட்டேன், அவ்வளோ கட்டுப்பாடு உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பு போட்டிருக்காரு. இதை பார்க்குறவங்க என்னையால் கேட்குறவங்க என்னையான்னு தெரியல. போதும், உங்கள் குடும்பத்தில் வருஷமாக இல்லை, எல்லா எல்லாருடைய நடிப்பையும் பார்த்தாச்சு. ஐயா ஸ்டாலின் சைக்கிளில் ஒரு நடிப்பை பார்த்தாச்சு, நீங்கள் வந்து இப்போ அப்படியே பெருந்தன்மை புழுகிறத பார்த்தாச்சு, அப்புறம் சிலர் வந்து கோயில் கோயிலாக அலைஞ்சு மக்களை ஏமாத்துற அதையும் நாங்கள் பார்த்தாச்சு. எல்லா கூட்டையும் பார்த்தாச்சு உதயநிதி. ரெண்டாவது இந்த நடிப்பெல்லாம் வந்து சிவாஜி கணேசன் ஐயாவே எல்லாம் நடிச்சுட்டு போயிட்டாரு, புதுசாக நீங்கள் நடிச்சு என்ன பண்ண போகிறீங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். அதாவது கெட்டிக்கார புழுது 8 நாள் தான், நீங்கள் பேசுகிற பேச்சு எவ்வளோ புழுகிறீங்க உங்களுக்கு, அதாவது அரசியல் ஞானம் கொஞ்சமும் இல்லை, அதுக்கு கருத்து கேட்டால் அதுக்கு எதையாவது ஒன்று சொல்லணும், அதை கூட சொல்ல தெரியலேங்கிறது சொல்லாமல் சொல்லி காட்டிட்டீங்க உதயநிதி. நன்றி உறவுகளே.